ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சௌமியா ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டிங் ப்ராஸஸ் அதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட்டிங்ல நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி ஃபாஸ்ட்டாக ஆக்கலாம் அதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது அதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மெக்கனைஸ் பண்ணணும்னா என்னென்ன பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸை வந்துட்டு என்னென்ன நடக்குங்குறதை பார்க்கலாம் இனிஷியலாக என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டார்ட் அப் இல்லை பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்னா நம்ம கஸ்டமர் சர்வே இல்லைன்னா மார்க்கெட் சர்வே போவோம் மார்க்கெட்டில் என்ன கேப் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அந்த கேப் அந்த இஷ்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூனிக்கான ப்ராடக்ட் கொண்டு வரலாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணி அதை லான்ச் பண்ணுவோம் லான்ச் ஆன ப்ராடக்ட்டை வந்து திரும்ப கஸ்டமர்ஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக எல்லா ஊருக்கும் கொடுக்காம பேட்ச் மார்க்கெட்டிங் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம் அந்த மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ரேட் வந்துன்னா கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி லான்ச் பண்ணுவோம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷனில் ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கா நார்மல் மார்க்கெட்டிங் ஸ்டாண்டர்டில் தான் நம்ம வச்சுருக்கோமாங்கிறதெல்லாம் க்ராஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதை எப்படி கொண்டு போகலாம் நெகட்டிவா கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணி பாசிட்டிவாக மாற்றலாம் கஸ்டமர் லாயல்ட்டி எப்படி மெயின்டைன் பண்ண வைக்கிறது எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது ரெகுலர் கஸ்டமராக மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் மூச்சு வாங்க பேசணும் இவ்வளோ பெரிய ப்ராசஸை நம்ம பண்ணணும் அப்படின்னா இது ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் அதாவது மேனுவலாக இது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம் இப்போ தான் எல்லாமே டிஜிட்டலில் பண்ணுறோமே இதை டிஜிட்டல்லாக்குறதுக்கு வழி இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அந்த வழி என்னங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இசிஆர்எம் எலக்ட்ரானிக் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அந்த பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் எலக்ட்ரானிக்ன்றது ஆன்லைன் அப்படின்றது ஒரு டூல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்போ கஸ்டமரை வந்து வெறும் ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டு போகிற நபராக மட்டும் பார்க்காம அவங்க கூட லாங் லாஸ்டிங்காக ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னா அந்த டூல் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போதுங்கிறத தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இசிஆரங்கிறது ஒன்றும் கிடையாது ப்ராப்பர் கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ண கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்த்து சேர்த்த ப்ராடக்ட்டுக்கான ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணி திரும்ப அந்த சைக்கிளை ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஈசிஆர்எம் இதில் மூணு டைப்ஸ் இருக்குது ஏன்னா எல்லா பிஸ்னஸ்க்கோட ப்ராசஸுமே டிஃபர் ஆகும் ஒரே ப்ராசஸ் எல்லாருக்கும் சொன்னோம்னா செட் ஆகாது ஸோ நான் மூணு ப்ராசஸ் சொல்ல போகிறேன் உங்கள் பிஸ்னஸ் எந்த ப்ராசஸில் வருதோ அதை நீங்கள் தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ரேஷ்னல் சிஆர்எம் ஆப்ரேஷ்னல் சிஆர்எம் இது மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிஸ்னஸஸ் வித் இ காமர்ஸ் சைட் இல்லை வெறும் இகாமர்ஸ் பிஸ்னஸ் வெப்சைட் வச்சுருக்கவங்க ஆன்லைனில் அவங்க ப்ராடக்ட்டை வைக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை ஆன்லைனில் வாங்குறதுக்கு ஒரு மொபைல் ஆப்போ வெப்சைட்டோ ஏதாவது அவங்க அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படிப்பட்டவங்க இந்த ஆப்ரேஷனல் சிஆர்எம்மை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் ஆப்ரேஷனல் சிஆர்எம் அப்படின்னா என்னது அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் உங்கள் வெப்சைட்குள்ளே கால் எடுத்து வைக்கிறப்ப கடைக்குள்ளே வர ஃபீலை கொடுத்து அவங்கள வரவேற்று உபசரித்து உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து காமிச்சு அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணுவாங்க என்ன வாங்குவாங்க அவங்க பட்ஜெட் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவங்க கேட்ட ப்ராடக்ட்டை மட்டும் காமிச்சுட்டு நம்ம விடுவோமா மாட்டோம்ல இது வாங்கினேனா இதுவும் சேர்த்து பாருங்க நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைக்கு இதுவும் நல்லாயிருக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இதுவும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்போம்ல லைக் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம்ல அதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க திரும்ப அவங்க நெக்ஸ்ட் டைம் வரப்போ போனதுன்னால் நீங்கள் இதை தானே வாங்கியிருந்தீங்க அதுக்கு சம்பந்தமாக இன்னும் நிறைய வந்து இருக்கு பாக்குறீங்களா இல்ல அதை விட பெட்டரா இன்னும் நிறையா வந்திருக்கு பாக்குறீங்களா அந்த மெட்டீரியல் இன்னும் நிறைய புடவைகள் வந்து இருக்கு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆபரேஷனல் சி இதுக்கு பக்காவான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அமேசானோட எக்ஸாம்பிள் சொல்லலாம் அமேசானில் நீங்கள் ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் இது வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பேண்ட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஷர்ட்டோட கம்பைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபுட்வேர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கையில் இப்படிப்பட்ட ஒரு வாலெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கூலர்ஸ் போட்டிங்கன்னா நல்லா மாதிரி ரெகுலராக ரெஃபரன்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கும் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நம்ம வெளியே வந்திருப்போம் திரும்ப ரெண்டு மூணு மாதம் கழித்து இல்லை ஒரு வருஷம் கூட கழிச்சு அந்த அமேசான் ஆப் போகிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ அதை என்ன சொல்லுவோம் அன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கனீங்களே அது எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சதா ரேட்டிங் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு சம்மந்தமா இவ்வளோ வந்திருக்கு அதே ஃபீல்டுல இன்னும் இவ்வளோ வந்திருக்கு இன்னும் புதுசா இவ்ளோ வந்திருக்கு இதை விட பெட்டரா இவ்வளோ வந்திருக்குங்கிற மாதிரி எவ்வளவு பர்சனல் சஜஷன்ஸ் கொடுக்குது அதுதான் ஆபரேஷனல் சிஆர்எம் இது உங்களோட வெப்சைட்டில் வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் நீங்கள் ஒன்றா காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா அவங்க வெப்சைட் டிசைனர் கிட்ட சொல்லி இன்டகிரேட் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு கிட்ட மனுஷங்க மாதிரியே பேசுறதுக்கான ஒரு டூல் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம என்ன தான் சேல்ஸ் பர்சன் வச்சு பேசினாலுமே ஒரு சேல்ஸ் பர்சனே நம்ம லைஃப் லாங் வச்சுருப்போம்னு சொல்ல முடியாது அவங்க ஏதாவது ஒரு ரீசன்னாலும் நம்ம கம்பெனி விட்டுட்டு வேற கம்பெனிக்கு போகலாம் அப்படி போகிறப்ப என்னாகும் இந்த கஸ்டமருக்கும் அந்த நபருக்கும் இருக்க கான்டாக்ட் மட்டும் கட் ஆகாது கம்பெனி கூட இருக்க கான்டாக்டும் கட் ஆகிடும் அப்போ அந்த மிடில் மேன் போயாச்சுன்னா கம்பெனியும் போயிடும் அப்போ நம்ம பர்மனெண்ட்டாக ஒரு சேல்ஸ் பர்சனை வைக்கணும்னு நினச்சோன்னா அது ஏஐ டூல்னால் மட்டும்தான் முடியும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த பர்பஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் சிஆர்எம் கொலாபரேட்டிவ் சிஆர்எம் அப்படின்னா என்னென்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு சேல்ஸ் சர்வே இல்லைன்னா மார்க்கெட்டிங் சர்வே எடுக்க போகிற ஒரு நபர் வந்துட்டு வேற நபராக இருப்பாங்க ஒரு கார் வை விற்கிற நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கார் ஷோரூம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கார் ஷோரூம்க்கு அங்கங்கே ஆஃபர் மேலான்லாம் போட்டு ஷெட் எல்லாம் போட்டு ஒரு காரை மட்டும் எக்ஸிபிட் பண்ணுவாங்க இல்லை ஒரு பைக்கை மட்டும் எக்ஸிபிட் பண்ணுவாங்க பேங்க் முன்னாடியோ இல்லை கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடியோ எல்லாம் போடுவாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி போடுறப்ப அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் பர்சன் ஓரளவுக்கு ப்ராஸ்பெக்டிவான கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கன்னு வைங்க இவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க அவங்களேவா சேல் முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கிடையாது அவங்க அவங்கள விட சீனியர் எம்ப்ளாய்க்கு அதை மாற்றி விடுவாங்க சோ மார்க்கெட்டிங் மேனேஜரோ இல்ல மார்க்கெட்டிங் டீம்ல இருக்க யாராவது அந்த இடத்துல வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க அவங்க கிட்ட கஸ்டமர்ஸ் அடுத்தது பேச வேண்டியது வரும் அவங்களே சேல் க்ளோஸ் பண்ணுவாங்களா பண்ணலாம் இல்லை அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கிட்ட போகலாம் லைக் ஷோரூம் மேனேஜர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இப்படி ஒரு கஸ்டமர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் கம்பெனிக்குள்ளே இன்க்ரூட் ஆகுறாங்க ஊடுருவி வராங்க அப்படி வர்றப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த சேல்ஸ் பர்சன் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு எக்ஸ்பர்டைஸை மார்க்கெட்டிங் பர்சன் கொடுத்துருப்பாங்களாங்கிறது கொஷின் மார்க் இப்போ நான் தான் கார் வாங்க போறேன் எனக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும் என்னென்ன ஆல்ரெடி அந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட சொல்லிருப்பேன் அதை அந்த சேல்ஸ் பர்சன் மார்க்கெட்டிங் டீம் கிட்ட கன்வே பண்றப்ப ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் சொல்லாமையும் இருந்திருக்கலாம் அந்த மார்க்கெட்டிங் கிட்ட இருந்து ஷோரூம் மேனேஜர் கிட்ட போறப்ப திரும்ப ஒன்று ரெண்டு விஷயங்கள் மிஸ் ஆகலாம் நடந்துட்டே இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் கேப் பெருசாக பெருசாக என்னாகும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போறப்ப எனக்கு கோவம் வந்துரும் எத்தனை தடவை என்னோட நீடை நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் இது கூட உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா ஒரு சேல் நடக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு இல்லையா உங்களோட நான் ஃபெட்அப் ஆகிட்டேன் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஷோரூம்லேருந்து நான் வெளியே வந்துடுவேன் நமக்கு இப்படி தானே நடக்கும் ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் இதுக்கு பதிலாக இந்த கொலாபரேட்டிவ் சிஆர்எம் நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் சேல்ஸ் பர்சன் என்ட்ரி இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா அந்த கஸ்டமர் கிட்ட பேச பேச எல்லாத்தையுமே அதில் போட்டுருவாங்க அது அப்படியே அந்த கம்பெனியில் இருக்க எல்லாருக்குமே விசிபிள் ஆயிரும் அப்போ நான் அந்த ஷோரூம்க்குள்ள போய் மார்க்கெட்டிங் டீமை பார்க்குறப்ப என்னோட பேரை மட்டும் போட்டாங்கன்னா நான் என்னென்ன கேட்டிருக்கேன் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எனக்கு வேணும் நான் எப்படிப்பட்ட கஸ்டமர் நான் ஒர்க் அவுட் ஆகினானா கன்வெர்ட் ஆகணா மாட்டேன்னாங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் திரும்ப நான் ஷோரூம் கிட்ட வந்து பேசுகிற நிலமை வந்தாலுமே அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க என்னோட பேரை போட்டாங்கன்னா மேடம் நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க இப்படிலாம் பார்த்துருக்கீங்க இதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ஒரு வண்டி இருக்குது இது நீங்கள் பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஆர் ஃபைன் யூ கேன் டேக் இட் இல்லைனா இந்த மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஆல்டர்னேட் இருக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிற மாதிரி நமக்கு இன்னும் பர்சனலைஸ் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க அப்போ எனக்கு என்னாகும் நம்ம அவர்கிட்ட தானே பேசணும் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே அப்போ இவங்க கஸ்டமரை வேல்யூ பண்ணுறாங்க என்ன மதிக்கிறாங்க நான் வாங்குறேனோ இல்லையோ அதை அடுத்தது பட் வாங்குற அளவுக்கு மரியாதை வரப்போ என்னாகும் நான் சும்மா என்கொயரி பண்ண தான் போயிருப்பேன் ஆனால் வாங்குற அளவுக்கான ஒரு மரியாதை எனக்கு கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஃபீல் வரும் சும்மா என்கொயரி பண்ணிட்டு போனால் அசிங்கமாயிரும் ரொம்ப நல்லா மரியாதை கொடுக்குறாங்க வாங்கினா இங்கே தான் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனாக நான் செட் ஆயிடுவேன் அப்போ காரில் ஒன்று ரெண்டு ஃபீச்சர் எனக்கு குறைஞ்சாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது அதில் ஒரு ரெண்டு மூணு ஃபீச்சர் ஆட் ஆகுதுன்னா இங்கே குறைஞ்சது இந்த இடத்துல எனக்கு வந்து காம்பன்சேட் ஆகிடும் அப்போ கண்டிப்பாக நான் அந்த பர்டிகுலர் ஷோரூமில் தான் என்னோடய காரை பர்ச்சேஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே காமனாக தெரிவிக்கிறதுக்கு பேர் தான் கொலாபரேட்டிவ் சிஆர்எம் லாஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் சிஆர்எம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நம்ம பார்த்துருக்கோம் எப்படி ஆட் ரன் பண்றது எப்படி கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றது ஃபேஸ்புக் ஆட் இன்ஸ்டாகிராம் ஆட் எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஆட் ரன் பண்றது தெரிஞ்சாதான் எதுக்காக அனாலிட்டிகல்ஸ் யார்ன்றது நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இப்போ கொடிஷியாவில் வந்துட்டு ஒரு அக்ரி இன்டெக்ஸ் நடக்குது அப்படி இல்லைன்னா ஒரு ஃபர்னிச்சர் எக்ஸ்போ நடக்குதுன்னா அங்கே அவங்களோட லைக் ஸ்டால் இன்சார்ஜெலாம் என்ன பண்ணுவாங்க வர என்கொயரிஸ் எல்லாம் எழுதி 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 வைப்பாங்க இவங்க என்கொயர் பண்ணியிருக்காங்க இவங்க என்கொயர் பண்ணியிருக்காங்கன்னு எத்தனை கம்பெனிஸ் அந்த டேட்டாவை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க எத்தனை கம்பெனிஸ் ஆட் ரன் பண்ணி வந்த டேட்டாவை உடனே கான்டாக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணி ஏதாவது ஒரு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறீங்க கஷ்டம் இல்லையா டிஜிட்டல் கிட்ட இருந்து நம்ம கைக்கு வரதுக்கு ரெண்டு நாள் ஆகுது நம்ம கையில இருந்து நம்மளோட டெலிகாலருக்கு போகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகுது டெலிகாலருக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு ரெண்டு நாள் ஆகுது அதுக்குள்ளே அந்த ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர் நம்மளை விட்டுட்டு இன்னொரு ப்ராஸ்பெக்டிவ் பிஸ்னஸ் கிட்ட போயிடுவாங்க அப்போ இந்த டிலேவை இந்த கேப்பை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஆக்கணும் வர லீட்ஸ் எஃபெக்டிவா நான் யூட்டிலைஸ் பண்ணணும் எனக்கு கிடைச்ச டேட்டாவில் ஒரு பர்சன்ட் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது என் டேட்டாவை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஏன்னா ஸ்டால் போடுறதுக்கான ரீசனே அதுதான் ஸ்டாலில் அதிகமாக விக்கிதோ இல்லையோ நமக்கு டேட்டா கிடைக்கும் டேட்டா தான் வெல்த் எப்பயுமே அந்த டேட்டா நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த டேட்டாவை வச்சு நம்ம பிசினஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய்க்கலாம் கொடிஷால லட்சக்கணக்கில் கொடுத்து ஸ்டால் போடுறதுக்கான ரீசன் அதுதானே ஸோ அந்த ரீசனை வந்து நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்ககிட்ட அனாலிட்டிக்கல் சிஆர்எம் வேணும் அனாலிட்டிக்கல் சிஆர்எம் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு கிடச்சிருக்க டேட்டா பேஸ் அது லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடி எவ்வளோ வேணா இருக்கலாம் அந்த டேட்டாவை வந்துட்டு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு ஒரு ஃபாலோ அப் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை குரூப் பண்ணுறது அனலைஸ் பண்ணுறது ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஒரு ஸ்பிளிட்டப் பண்ணுறது இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் அனாலிட்டிக்கல் சிஆர்எம் இந்த மூணு விதமான டூல் எல்லாருக்குமே தேவைப்படும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சில பிஸ்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப் தேர்ட் டைப் ஏதாவது ஒன்று தான் தேவைப்படும் அந்த பர்டிகுலர் சிஆர்எம் டூலை வந்து தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த டூலில் விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த சாஃப்ட்வேரை விற்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா மேனுவலாக பண்ணுறத விட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் எல்லாருமே விரும்புகிறாங்க அந்த பர்ஸ்னலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஆன்லைனில் உங்களால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்